ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்னாப் ட்ராகனில் வந்து புதுசாக வந்துட்டு ஒரு ப்ராசஸர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தோம்னா X65. ஓகேவா, எக்ஸ் போட்டு ஒரு 65 போட்டிருக்கு. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து மெயினாக வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த 5G நெட்ஒர்க்காக, அதாவது வந்துட்டு இப்போ தெரியவங்களுக்கு வந்து 5G வந்து என்ன டேட்டா வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இவங்க டெவலப் பண்ணியிருக்க அந்த X65 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 10 GB/s. அப்போனா வந்துட்டு ஒரு செகண்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 1.25 GB வந்துட்டு டவுன்லோட் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு ஒரு ஐடியாலாம் வந்துட்டு அந்த ப்ராசஸரால் வந்து அவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியும். பட் உண்மையிலேயே வந்துட்டு அவ்வளோ டவுன்லோட் பண்ண முடியுமா பார்த்தோம்னா, அது வந்துட்டு நிறைய இதை பொறுத்து மாறும். நம்ம வந்துட்டு அந்த டவர் பக்கத்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், எத்தனை பேர் வந்துட்டு அந்த டவரை யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மொபைல் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கா, மொபைல் வந்துட்டு கெப்பாசிட்டி இருக்கும் பட் வந்து இந்த சார்ஜர் நெட்ஒர்க் மற்றதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து வந்து வேறிப்போம். அட்லீஸ்ட் வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 500 MB இதாரமாக இருந்தால் ஒரு படம்லாம் மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்டுக்குள்ளே வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராசஸர் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்து இப்போ டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் அதாவது இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்துட்டு மொபைலெல்லாம் வர சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு மோடம்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து வர சான்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இப்போ நம்ம எப்படி வந்துட்டு இந்த எத்தர்நெட் போர்ட்டில் யூஸ் பண்ணி கேபிள் மூலயமா யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பீட் பண்ணிடும். ஏன்னா இந்த ஸ்பீடு வந்துட்டு அதோட அதிகமாக இருக்குன்னு தான் வந்து சொல்கிறாங்க. எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோம்னா, நம்ம இப்போ ஃபைபர்னு சொல்லிட்டு இப்போ ஜியோ ஃபைபர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்என்எல்லே ஃபைபர் கனெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு வருதுல, ஸோ அதுக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். முன்னாடி வந்துட்டு இந்த X60 இருந்துச்சு, அதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 7.5 GB/s வந்துட்டு இருந்துச்சு. இது வந்துட்டு அதோட வந்துட்டு பவர் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு நம்ம வந்துட்டு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாளாக வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு போராட்டம் இல்லைனா வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து இதுக்கு ஆன்சர் தெரியாமல் இருந்துச்சு. இதுக்கு வந்து ஃபைண்டே பண்ண முடியலன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஃபோட்டோ கேட்டலிஸ்ட் எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து கேள்விப்பட்டிருப்போம், இங்கே நியூஸில் இல்லைன்னா வந்துட்டு எல்லாச்சும் வந்து புக்ஸ்லலாம் கூட படிச்சிருப்போம். ஸோ ஃபோட்டோ கேட்டலிஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம்னா, தண்ணி இருக்குன்னா தண்ணிக்குள்ளே வந்துட்டு இது ஒரு பவுடர் மாதிரி, இது வந்து நிறைய மெட்டீரியலாக இருக்கும், அது ஒரு கேட்டலிஸ்ட், அதாவது வந்து ரியாக்ஷன் வந்து ஸ்பீடப் பண்ணுறது தான். ஸோ அதை போட்டுட்டோம்னு வச்சுங்க, என்ன ஆகும் பார்த்தோம்னா, சன்லைட்டு முன்னாடி வச்சோம்னா சன்லைட்டை வந்து உறிஞ்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டு வாட்டரை வந்து ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து தண்ணியை வந்துட்டு ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்துட்டு அது ஒரு க்ரீன் ஃபியூயல், என்ன வந்துட்டு என்ன ஃபியூயல் வேணால் சொல்லிக்கலாம், அது ரொம்ப சேஃபான ஃபியூயல்னு வந்து சொல்லலாம். ஸோ அதோட எஃபிஷியன்சி பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னு பார்த்தோம், முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா, நம்ம அந்த கேட்லிஸ்ட்டாக வந்துட்டு ஏதோ பொருள் யூஸ் பண்ணோம்ல, அது நாளுக்கு நாள் என்ன ஆகும் பார்த்தோம்னா, அப்படியே வந்து துருப்பிடிக்கிற ஆரம்பிச்சிடும். மீன்ஸ் எல்லாமே வந்து ஆக்சிடைஸ்டாக இருப்போம். அயன் யூஸ் பண்ணணும்னா அயன் ஆக்சைடாக வந்துட்டு பழைய நினைப்பு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. நார்மலாக வந்து ஏதாச்சும் வந்துட்டு ஒரு கோட்டிங் அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ கோட்டிங் இல்லாமல் வந்துட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி பண்ணோம்னா என்ன ஆகுது பார்த்தோம்னா, எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாகிருது. என்னென்னு பார்த்தோம்னா, நார்மலாக வந்துட்டு அது செமிகண்டக்டிங் மெட்டீரியல்னால வந்து உருவாகும். செமிகண்டக்டிங் மெட்டீரியல்னால் வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட் சொல்லுவாங்க. வேலன்ஸ் பேண்ட்னா என்னென்னா, அங்கே வந்து எலக்ட்ரான் வந்து நிறைய எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த சன்லைட்லேருந்து எனர்ஜி வரும்ல, ஸோ அந்த எனர்ஜி வந்து இது மேலே பட்டு அப்சர்வ் ஆகிட்டு இதில் இருக்க எலக்ட்ரான் வந்துட்டு கண்டக்ஷன் பேண்ட் போகும். ஸோ இப்போ எலக்ட்ரான் வந்து இப்படி கீழேருந்து மேலே மூவ் ஆகிறனால வந்து கரண்ட் ஃப்ளோ நடக்கல, இப்படி தான் வந்துட்டு செமிகண்டக்டர்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் சொன்னல, இப்போ வந்துட்டு ரொம்ப நாலு நாள் ஆயிடுச்சுன்னா அது கரோட் ஆயிரு, இது எஃபிஷியன்சி வந்து கம்மியாகலை. ஸோ அதை வந்துட்டு போக்குறதுக்காக இப்போ ரீசெண்டாக வந்துட்டு என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வந்து எஃபிஷியன்சி கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா, அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 150 MW வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து எனர்ஜி கொடுது, எஃபிஷியன்சியாக வந்துட்டு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா, டைட்டானியம் டை ஆக்சைடு தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து கிட்டத்தட்ட வந்து 3 nm. ஓகேவா, நம்ம முடியலாம் வந்துட்டு மைக்ரோமீட்டர், அதோட வந்துட்டு இன்னும் கம்மியாக இருக்கிறது, இன்னும் 1000 மடங்கு வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ அந்த 3 nm திக்னஸ்க்கு வந்துட்டு இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு கோட்டிங், அந்த கோட்டிங்கில் வந்து நானோ பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துட்டு வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, போத் வந்துட்டு அந்த வேலன்ஸ் பேண்டு கண்டக்ஷன் பேண்டு அந்த ரெண்டும் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து எஃபிஷியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் வந்துட்டு பண்ண கோட்டிங் இல்லைனா வந்துட்டு முன்னாடி ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்பர்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, ஏதோ வந்துட்டு இந்த கரோட் ஆகாமல் இருக்கணும். ஸோ அப்போல்லாம் பண்ணோம்னா இந்த வேலன்ஸ் பேண்டில் மட்டும்தான் ஒன்று எஃபிஷியண்டாக இருக்கும், கண்டக்ஷன் பேண்டில் வந்துட்டு அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து கண்டக்ஷன் பேண்டில் நல்லா இருந்து வேலன்ஸ் பேண்ட் வந்து இது இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட்லாம் கம்மியாகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இது பண்ணியிருக்க பார்த்தோம்னா, ஃப்யூச்சரில் வந்துட்டு இது வந்துட்டு நல்லா வந்து டெவலப் பண்ணி இன்னும் வந்து எஃபிஷியன்ஸாக வந்துட்டு இந்த ஃபோட்டோ கேட்டலிஸ்ட் வந்துட்டு கொண்டு போகலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் போதுன்னு ஃப்யூச்சரில்.
ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேன்னு பார்த்தோம்னா, நம்மளோட பாடியை வந்துட்டு உடம்பு வந்துட்டு ஒரு பேட்ரியாக மாற்றினா எப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ரி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, பேட்ரி வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்துட்டு இப்போ சார்ஜ் கொடுத்தோம்னா அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு, திருப்பி வந்து தேவையான டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தானே வந்துட்டு இந்த கார் பேட்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா பேட்ரி வீட்டில் இருக்க யூபிஎஸ்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டு. ஸோ அப்போ நம்ம பாடி வந்து எப்பட்றா பேட்ரியாக கன்வெர்ட் பண்ணுது, அப்போ நம்ம பாடியில் தானே வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. ஆமாம், எப்படி வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, தேர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்னு வந்துட்டு நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அது என்ன பண்ணும் பார்த்தோம்னா, நம்ம பாடியில் இருக்கிற நம்ம பாடியில் நார்மலாக ஹீட்டை வந்துட்டு எடுத்துக்கிட்டு அது வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறையா மெட்டீரியல்ஸில் இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியலை வந்துட்டு உருவாக்கிட்டு நம்ம பாடி வந்து பேட்டரியாக மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாடி வந்து எப்படி இருக்குது, நம்ம எப்பவுமே வந்து வெது வெதுன்னு சூடாக இருக்குல்ல. ஸோ அந்த ஹீட்டை வச்சுட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு ஒன்றும் மோதிரம் மாதிரி போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு காதில் கம்மல், இல்லைன்னா வந்து பிரேஸ்லெட். ஸோ எந்த விதமாக வந்துட்டு இந்த மெட்டீரியல் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த சின்ன குழந்தைங்களாம் வந்துட்டு இந்த வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு அந்த பிரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு சேர்த்து பெருசு பண்ணுவாங்களே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ சின்னதாக வச்சோம்னா ரிங் மாதிரி போட்டுக்கலாம், அதே வந்து பிரிக்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து பெருசாக வந்துட்டு வந்துடும். ஸோ அப்போ வந்து பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ பிரேஸ்லெட்டாக வந்துச்சுன்னா அதில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும், அதிகமாக வோல்டேஜ் தரும். அதுவே சின்னதாக இந்த ரிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா கம்மியான வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு கொடுக்கும். ஸோ எந்த மாதிரி பொருளுக்கு வந்து நம்மளுக்கு கரண்ட் வேணுமோ, எலக்ட்ரிசிட்டி அந்த பவர் வேணுமோ, அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வரக்கு நான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் ஆயிருந்து சொல்கிறேன். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதில் கிட்டத்தட்ட வந்து 1 வோல்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களே வந்துட்டு லேப் டெஸ்ட்லாம் பண்ணுறதுல 5 வோல்ட் வரைக்கும்லாம் வந்துட்டு நல்லா வந்து எஃபிஷியன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு கொண்டு வரோம்ல. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு ஏதாச்சும் நம்ம வாட்செல்லாம் கையில் கட்டுறோம்ல, ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு பேட்ரி இல்லாமலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தேர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் மூலியமாக வந்துட்டு கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டெல்லாம் உறிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டாக வந்துட்டு நம்ம ஜாகிங் போகிறோம், ஓகேவா? ஜாகிங் போகிற டைம் என்ன ஆகும், நம்ம நல்லா வந்துட்டு ரன் பண்ணுவோம், அப்போ வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும், நம்ம பாடியில் வந்து ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து வேறு இது வருது. ஸோ இப்போ அந்த ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுதுல்ல, ஸோ அந்த ஹீட் வந்துட்டு வெளியில் அட்மாஸ்பியருக்கு வேஸ்ட்டாக தானே போகுது, அந்த ஹீட்டை வந்துட்டு பிடிக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து இது ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ இது நல்லதா கெட்டதான் சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு கீழே பண்ணுங்கள். ஸோ அந்த ஹீட்டை வந்துட்டு எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம், உண்மையிலே வந்து அப்படி வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம்னா, நான் சொன்னால் இந்த பொருள் வந்துட்டு நிறைய ஏதாச்சும் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்களே, ஸோ அது வந்து ரீசைக்கிளபுளாக வந்து பண்ணிக்கலாம். அதுக்குன்னு வந்து ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மோதிர மாதிரி வந்து போட்டிருக்கீங்கன்னா அதை எடுத்துட்டு உள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்க எல்லா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தனித்தனியாக வந்து பிரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு திருப்பி வந்து கம்பெனிக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா அவங்க வந்துட்டு அதை ரீசைக்கிள் பண்ணி திருப்பி வந்துட்டு அதுவே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ கேட்க நல்லா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு 3 அப்டேட் வந்து பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சேன், நான் ஏதாச்சும் ராங்காக இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் பொம்பளை உங்ககிட்ட இருந்து பாய் பாய்.